ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாங் அப்படிங்கிற ஒரு மீம் கையில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ அதில் நான் முக்கியமாக இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் ஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆயிருந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பீ மீம் கைனாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பம்ப் ஆச்சு ஸோ அடுத்ததான் இந்த மாங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ ஸோ நினச்ச மாதிரியே நல்லா ப்ராஃபிட் தர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ரிவர்சிட்டி வந்து வந்துச்சு ஸோ அப்போவே நான் வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிருக்கணும் நான் வந்து இந்த நூறு ரிவர்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப் ஆகும்போது நான் வந்து இதை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் நான் வந்து அப்போது வந்து எக்ஸிட் ஆகலை ஏன்னா ஓவர் குழப்பத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க இன்னமும் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும் அதாவது பம்ப் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன் ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ்டி யூஎஸ்டிடி அதாவது ஒரு சிக்ஸ்டி டூ யூஎஸ்டிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நான் செல் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக மீம் காயினை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளால் வந்து நம்ப முடியாது ஏன்னா அளவுக்கு பம்ப் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப டம்ப் ஆயிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ யூஎஸ்டிடிக்கு வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ அகைன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மறுபடியும் ஒரு நூற்றி ரெண்டு பிஜிபி டோக்கன் வாங்கி போட்டுட்டு இப்போ நல்லா வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு பிஜிபி டோக்கனை ஏன்னா இந்த பிஜிபி டோக்கனை வச்சு இந்த பிட்கிட்டில் நம்ம ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிஜிபி டோக்கனை வந்து எப்போவுமே நான் வந்து இதை கண்டிப்பாக ஒரு நூறு டோக்கனை வந்து ஹோல்டு பண்ணுவேன் ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிட்கிட்டோட யூசஸ் நிறைய பேர் வந்து இன்கீஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஜிபி டோக்கனை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபீஸ் வந்து டிடக்ட் இது ஆஃபராக அதாவது அந்த டிஸ்கவுண்டாக கிடைக்குது இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு மறுபடியும் டம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ எனக்கு வந்து அதில் வந்து நோ மேட்டர் தான் ஏன்னா இது வந்து நான் லாங் டர்மாக வந்து ஹோல்டு பண்ண போகிறேன் ஸோ அகைன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி டைனோ எஃப்ஜி டைனோ எல்எஃப்ஜி அப்படிங்கிற ஒரு மீம் டோக்கனை வந்து நான் சூஸ் பண்ணேன் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணது எப்போ அப்படின்னா அதாவது பை பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல என்னமோ நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல சம்திங் நான் வாங்கினேன் ஏன்னா நான் எந்த ஒரு லிமிட் ப்ரைஸும் செட் பண்ணல வாங்குறதுக்காக நான் வந்து எந்த லிமிட் ப்ரைஸும் செட் பண்ணல சடனாக மார்க்கெட் என்ன என்னவா போச்சோ அப்போவே வந்து நான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் ஸோ இங்கேயே நான் வந்து அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க வந்து லான்ச் லிஸ்ட் பண்ணப்போ இருந்து கேண்டஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியாக மறுபடியும் யூஸ் பண்ணேன் ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டம்ப் ஆகிடுச்சு ஸோ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரொம்பவே டம்ப் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதாவது பையர்ஸ் வந்து அது நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா நான் பார்த்த இந்த நோ ஆர்டரு புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் பையர்ஸ் ஆகும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் செல்லர்ஸாகவும் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நீங்களே பார்த்திங்க அப்படின்னா வெறும் நம்பர்ஸில் தான் இருக்காங்க வாங்குறவங்களாக இருக்கட்டும் இல்லைனா விற்கிறவங்களா இருக்கட்டும் எக்ஸ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் கணக்கில் தான் வந்து இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதாவது இந்த டைனோ மீம் காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதில் நான் வந்து மீம் மீம் காயினில் வந்து போட போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பீப்பு மாங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப டம்ப் ஆகிட்டுருக்கு ஏன்னா நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த மீம் காயினை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பம்பாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆவாங்க இந்த ஆர்டு காயின்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து ஹோல்டு பண்ணுறது கிடையாது ஏன் பிக் காயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மீம் காயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க பட் நிறையா ப்ராஃபிட் வந்து இந்த இயரில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்க ஆமாம் மாங்குங்கிற மீம் காயின் தான் வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து ஓவர் ட்ரேட் அதாவது ஓவர் ஆசைப்பட்டு பண்ணதுனால எனக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பிஜிபி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போய்கிட்ருக்கேன் அண்டு டைனோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்